ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது புதினா புலாவ் அண்ட் ரைத்தா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் மசாலா ஸ்பைசஸ், நம்ம வந்துட்டு பிரியாணி புலாவுக்கெலாம் யூஸ்வலாக போடுறது தான். பெருஞ்சீரகத்தை பொடியாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை நீலாவாக்கில் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தயிர் பச்சரிக்காக பொடியாக வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய சேர்க்க போகிறோம். அது கூடவே பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன், ரைஸும் ஊற வச்சுருக்கேன். பட்டாணி வந்து ஒரு 8 hours ஊற வச்சு வச்சுருக்கேன், ரைஸ் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். நமக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி விழுதா இதில் ஆட் பண்ண போகிறோம். அது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ வந்துட்டு புலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 2-3 spoon அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சு எல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விருப்பப்பட்ட முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட ஃப்ளேவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக நமக்கு பிரியாணியில் செம்ம வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி வதக்கி அரைச்சது தான், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யூஸ்வலாக நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். ஸோ 3-4 spoon அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். இதில் தக்காளி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 spoon அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் நார்மல் வந்துட்டு ப்ரீ பாயில்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2 glass அளவு தண்ணி விட்டுருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு காரம் உப்புலாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஊற வச்சுருக்கிற ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்பிட்வீனில் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ரைத்தா செஞ்சிடலாம். நல்ல கட்டியான தயிர் நான் முன்னாடி நாளே உர ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 5 spoon எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்துட்டு கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு ரைத்தா தான் செய்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரைத்தா ரெசிபீஸ் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலை 1 கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைத்தாவையும் தாளித்து எடுத்து வச்சாச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் அதில் போட்டு மூடி 3 whistles வச்சு இறக்கலாம். விசில் நல்லா வந்துடுச்சு, வேகம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக கம கமன்னு இருக்குது ஓப்பன் பண்ணும்போதே. அப்பா சூப்பராக வந்துடுச்சு. சூப்பரான சுவையில் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி, கேரட், முந்திரி, கருப்பு கொண்டக்கடலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நமக்கு சாப்பிட்றதுக்கும் பிரியாணியோட ஃப்ளேவர் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் எடுத்துகிட்டு போனனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனையாக கொத்தமல்லி இலைகள் தூவி நம்ம வந்துட்டு சூடாக ரைத்தாவோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலான புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. நான் வந்துட்டு நேற்று லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருந்தேன். அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்டிருந்தாங்க, புதினா புலாவ் எப்படி செய்கிறது எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ தான் இது. யூஸ்வலாக புதினா சாதம், புதினா துவையல்ஸ் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதான் நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்ச் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.